நம்முடைய சபையின் வெள்ளி இரவு ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவர் ராசுவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும் ஏழு மணி முதல் எட்டு மணி வரை நாம் சபையிலே கூடி வந்து ஜபிக்கிறோம் கூடி வந்து ஜபிக்கிறதுல வெறும் இந்த ஒரு மணி நேரம் தான் வாரத்துக்கு நாம் ஜபிக்கிறோன்றதில்லை அந்த ஒரு மணி நேரம் கூடி வருகிற நேரத்தில் முக்கியமான ஒரு காரியத்தை செய்கிறோம் அது என்ன வெறும் ஜபிக்கிறது மட்டும் இல்லை எப்படி ஜபிக்கிறதுங்கிற கற்றுக்கொள்ள செய்கிறோம் கற்று கொடுக்கவும் செய்கிறோம் இங்கே கற்றுக்கொள்ளவும் செய்கிறோம் ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி ஆனால் வீட்டில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரமாக அது நீங்கள் இந்த ஜபத்தில் செலவழிக்க உங்களுக்கு உதவும்படியாக அதை எப்படி செய்கிறதுங்கிறதை கற்றுக்கொண்டிருக்கிறோம் இதில் முக்கியமாக வேத வசனத்தை எப்படி ஜெபிப்பது ப்ரேயிங் த பைபிள் எப்படி வசனத்தை பயன்படுத்தி ஜபிப்பது என்பதை கற்றுக்கொண்டு வருகிறோம் ஏனென்றால் ஜபத்தை தப்பாக கற்றுக்கொள்ளக்கூடாது ஜெபம்னா இன்றைக்கி வெறும் நம்ம ஏதோ ஒரு மளிகை கடைக்கு லிஸ்ட்டு எழுதி கொண்டு போய் கொடுத்துட்டு வர்ற மாதிரி ஆண்டவர்கிட்ட நம்ம ப்ரேயர் ரிக்வஸ்ட்டெல்லாம் ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு வந்துடுவோம்னு நினச்சி வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் அவருக்கு நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன தேவையில்லைன்னு அவருக்கு தெரியும் லிஸ்ட்டு ஏற்கனவே அவர்கிட்ட இருக்குது இன்னும் உங்களுக்கு தெரியாதெல்லாம் கூட அந்த லிஸ்ட்டில் இருக்குது அவர்கிட்ட நாளைக்கு உங்களுக்கு என்ன தேவை பத்து வருஷம் பொறுத்து என்ன தேவை எல்லாமே அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் தேவன் அப்போ நம்முடைய ஜபத்தில் நம்முடைய லிஸ்ட் இல்லை முக்கியம் நம்முடைய ஃபெய்த்து தான் முக்கியம் நம்முடைய விசுவாசம்தான் முக்கியம் பிரச்சனைகளை நான் எதிர்கொண்டிருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை நான் பற்றி கொண்டு அவர் வாக்கு பண்ணினவர் மாறினார் எனக்கு அதை செய்வார்ன்னு நம்பி நான் விசுவாசித்து தான் கர்த்தர் அறிந்து கொள்ள விரும்புகிறார் நான் கேட்குறாரு இப்போ சுகம் பெற்றுக்கொள்ள வந்தத்தில் கேட்குறாரு நான் உடைய மானுக்கு இதை செய்ய சொதத்தை கொடுக்க முடியும்னு நீ விசுவாசிக்கிறாயா அப்படி நீ கேட்கலாம் எதுக்குங்க அது முக்கியம் அவர் பெசாமல் சோமளிக்க தானே கேட்குறாரு நீ விசுவாசிக்கிறாயா விசுவாசம் ரொம்ப முக்கியம் பாருங்க நான் என் லிஸ்ட் ரொம்ப முக்கியம் இல்லை ஏன்னா ஆண்டவர் கேட்கணுன்னு தெரியும் நான் என்ன விசுவாசிக்கிறேன் நான் என்ன நம்புகிறேன் ஜபிக்க வரும்போது அது ரொம்ப முக்கியம் அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையை வைத்துக்கொண்டு அவருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறீரே ஆகவே நான் உடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் கேட்கிறேன் என்று சொல்லி அப்படி வருவது ரொம்ப அவசியம் ஆகவே தான் ஜபத்தை நாம் கற்றுக்கொள்வது அவசியம் வெறும் சும்மா லிஸ்ட்டை கொண்டு வந்து பிரயோஜனம் இல்லை இன்னும் சிலர் என்ன சொல்லிடுறாங்க கத்த வந்து கண்ணீர் விடு கண்ணீர் விட்டாலே எல்லாம் நடக்கும் அப்படின்றாங்க உண்மைதான் நமக்கு இருக்கிற பிரச்சனையில் சில நேரத்தில் கத்த வந்து ஜபிக்கும் போது கண்ணீர் வந்துடுது நம் மனிதர்கள் நிறைய பிரச்சனைகளில் சிக்கி கொண்டிருக்கிறோம் சில நேரத்தில் கண்ணீர் வந்துடுது தப்பே கிடையாது கண்ணீர் விடலாம் ஆனால் வெறும் கண்ணீரே போதும் கத்துறோம் கண்ணீரை தான் பார்க்குறாரு கண்ணீருக்கு தான் பதில் தர்றாரு வேறு ஒன்றுமே கிடையாது ஜபத்தில் கண்ணீர் தான் கண்ணீர் தான் ப்ரீமியமாக்கும் கண்ணீர் தான் ரொம்ப முக்கியமாக்கும்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் ஜபத்தில் கண்ணீர் இல்லைங்க ஒருவேளை நான் என்னுடைய பிரச்சனையின் நிமித்தமாக மனம் கசந்து நான் அழுகலாம் அது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடக்கிறது தான் ஆனால் அந்த கண்ணீரின் மத்தியிலே நான் விசுவாசத்தை வச்சிருக்கிறேன்னா கத்தடைய வார்த்தையை பற்றி கொண்டிருக்கிறேன் நான் கத்திடத்தில் வந்திருக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கத்திடத்தில் வந்திருக்கிறேன் அவரை விசுவாசிக்கிறேன்னா அதை நான் வெளிப்படுத்த வேணும் அப்போ தான் நான் பெற்றுக்கொள்வதற்கு எதுவாக இருக்கும் ஆகவே தான் இதை நான் போதித்து கொண்டிருக்கிறோம் சங்கீதங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நான் சொன்ன மாதிரி அண்ணன் இன்றைக்கி தேதியை செலக்ட் பண்ணி அஞ்சாந்தேதினா நீங்கள் அஞ்சாவது சங்கீதம் அல்லது முப்பத்தஞ்சாவது சங்கீதம் அல்லது அறுபத்தஞ்சாவது சங்கீதம் அல்லது தொண்ணூத்தஞ்சாவது சங்கீதம் அல்லது நூற்றி இருபத்தஞ்சாவது சங்கீதம் இப்படி அஞ்சு சங்கீதங்கள் இருக்குது இல்லையா ஒவ்வொரு நாளும் அஞ்சில் ஒன்று ஏதாவது ஒன்று பொருத்தமாக இருக்கும் உங்களுக்கு நிச்சயமாக பொருத்தமாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் ஒரு மெத்தடையே ஃபாலோ பண்ணலாம் இன்றைக்கி நம்ம மெத்தடை ஃபாலோ பண்ணல இன்றைக்கி இது ப்ராக்டிஸ் செஷனாக இருக்கிறதுனால நம்ம சில முக்கியமான சங்கீதங்களை அதை ரொம்ப எல்லாருக்கும் அறிமுகமான சங்கீதங்களை எடுத்து அதிலிருந்து அதை போதிக்க நான் பயன்படுத்துகிறேன் அதனால் நூற்றி இருபத்தி ஓராவது சங்கீதத்தை இன்றைக்கு பார்ப்போம் கடந்த ரெண்டு வாரங்களாக தொண்ணூற்றோராது சங்கீதத்தை பார்த்தோம் இன்றைக்கு நூற்றி இருபத்தோரா சங்கீதம் நான் வாசிக்கிறேன் கேட்போம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரேவேலே காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை கத்தர் உன்னை காக்கிறவர் கத்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு இருக்கிறார் பகலில் வெயில் ஆகிலும் இரவிலே நிழல் ஆகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் கத்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் இந்த வசனில் தான் இன்றைக்கு நாம் ஜபிக்க போகிறோம் இதுக்கு கொஞ்சம் கைடன்ஸ் கொடுத்துட்றேன் எப்படி ஏன்னா நீங்கள் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இந்த நூற்றி இருபத்தோராவது சங்கீதம் சொல்கிறாங்க பிரயாணிகளின் சங்கீதம் என்று அழைக்கப்படுப்பட்டு வருகிறது காலாகாலமாக என்று சொல்லுகிறார்கள் ஏன்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா போக்கிலும் வரத்திலும் முன்னை காப்பார் அப்படின்லாம் சொல்லியிருக்கு இல்லையா காலை தள்ளாட ஒட்டார் அப்படின்லாம் சொல்லியிருக்கு ஆகவே உனக்கு நிழலாக இருக்கிறாரு இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறதுனால பிரயாணப்பட்டு போகிறவர்களுக்கான சங்கீதம் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே ஜனங்கள் நிறைய பிரயாணப்படும் நேரத்தில் மிகப்பெரிய பிரயாணங்களை மேற்கொள்ளுகிற நேரத்தில் இந்த சங்கீதத்தை பயன்படுத்தி ஜெபிப்பது வழக்கமாக இருந்து வருது காலாகாலமாக நானும் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டிலெல்லாம் சிறு வயதிலிருந்தே இதை பயன்படுத்துவார்கள் பிரயாணப்பட்டு போகும்போதெல்லாம் இந்த வார்த்தைகளை தான் சொல்லி ஜபிப்பார்கள் கவனிச்சிருக்கேன் நான் ஆகவே இதை கொஞ்சம் கவனிப்போம் ஏராளமான மக்கள் இப்படி பயன்படுத்தி வருகிறார்கள் முக்கியமாக சரித்திரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா டேவிட் லிவிங்ஸ்டன் என்று ஒரு பெரிய மிஷனரி இருந்தார் ஆயிரத்தி எட்நூறு எட்நூற்றி நாற்பதாவது ஆண்டு ஆப்பிரிக்காவுக்கு சென்று ஆப்பிரிக்கா முழுவதும் சுற்றி தெரிந்து அந்த காடுகளில் மலைகளில் காட்டு வாசிகள் மத்தியிலாம் போய் பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் மாதிரி போனார் ஊழியத்தை செய்தார் ரொம்ப பெயர் பெற்ற ஒரு தேவ மனுஷன் டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு மருத்துவர் ஒரு எக்ஸ்ப்ளோரர் அவர் புறப்பட்டு செல்லும் என்பதாக அவருடைய தகப்பனாரும் அவருடைய சகோதரியும் அவரும் இந்த நூற்றி இருபத்தோராவது சங்கத்தையும் நூற்றி முப்பத்தஞ்சாவது சங்கீத்தையும் வாசித்து ஜபித்து கத்திரை ஆராதித்து அதன் பிறகு தான் அவர் பிரயாணத்தை தொடர்ந்தாராம் அப்படின்னு சரித்திரம் சொல்லுகிறது அவருடைய மதர்னா அவருடைய மாமியார் மிஸ்ஸஸ் மாஃபட்ன்றவங்க அவங்க அவருக்கு எழுதும் போதெல்லாம் இந்த நூற்றி இருபத்தோராவது சங்கீதம் தான் என் மனசுக்கு வருது உங்களுக்கு நினச்சி ஜபிக்கும் போதெல்லாம் என்று சொல்லி அந்த நூற்றி ஓராம் சங்கீதத்தை அவருக்கு நினைவுபடுத்துவார்களாம் அவர்கள் எப்படி தேவன் பேரில் நம்பிக்கையை வைக்கிறார்கள் என்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இந்த சங்கீதம் இருக்கிறது அன்றைக்கு பாருங்கள் இது எழுதப்பட்ட காலங்களில் இஸ்ரேல் மக்கள் எருசிலேமுக்கு பண்டிகை அனுசரிக்க வருவார்களாம் எங்கும் இருந்து எருசிலேம் பட்டணத்துக்கு வருவார்கள் இன்றைக்கு மாதிரி ரோடுகள் கிடையாது பிரயாணிக்கிறதுக்கு வசதிகள் கிடையாது ஜனங்கள் நடந்து நடந்து நடைபாதையை உண்டு பண்ணியிருக்காங்க அந்த அதை ஃபாலோ பண்ணி தான் நடந்து போயிட்டே இருக்கணும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது பல மைல்கள் பல நாட்கள் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கும் நடந்து பல ஆபத்துகள் வழியில் வெயில் இரவு பகல் இதெல்லாம் இருக்குது மற்ற வனவிலங்குகள் மற்றும் கள்ளர்கள் இப்படி பல்வேறு ஆபத்துகள் இருக்கிறது இந்த பல்வேறு ஆபத்துகள் மத்தியில் அவர்கள் கடந்து செல்ல வேண்டும் இப்படி பிரயாணித்து வருகிறவர்கள் ஏராளமான பேர் வருவார்களாம் எருசலேம் பட்டணத்துக்கு வருவார்களாம் பாருங்கள் வரும்போது கால் வலிக்க வலிக்க நடந்து வருவார்களாம் பல காரியங்களை பார்த்து ஒரு விதமான பயத்தில் வந்து கொண்டிருப்பார்களாம் ஆனால் கிட்ட நெருங்க நெருங்க திடீரென்று பார்த்தால் அந்த யூதையாவின் எருசலேமை சுற்றி இருக்கிற மலைகள் அவருடைய கண்களுக்கு தென்படுமாம் அது தென்பட்ட உடனே அவர்களுக்கு பெரிய உற்சு உற்சாகம் அவர்கள் அந்த நேரத்தில் இப்படி பாடியிருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள் என்ன எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி இன்னும் என் காலை தள்ளால ஓட்டார் காக்கிற ஒரு உறங்காரெல்லாம் அப்படியெல்லாம் பாடியிருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் சிலர் சொல்கிறாங்க பாபிலோனின் சிறையிருப்பின் போது அங்கே வசித்த தேவ மக்கள் அவர்கள் தங்களுடைய கற்பனையில் மட்டும்தான் எருசலேம் நகரை பார்க்க முடிந்தது அதனுடைய மலைகள் இந்த மலை பாங்க நடத்தெல்லாம் யோசித்து பார்த்து அதை நினைத்து பார்த்து ஏன்னா எருசலேம் என்கிறது தேவன் இந்த பூமியிலே தெரிந்து கொண்டப்பட்டு கொள்ளப்பட்ட ஒரு இடமாக இருந்தது தான் வசிக்கும் ஸ்தலம் மாதிரி அதை அறிவித்திருந்தார்கள் அதனால் ஜனங்கள் அந்த பட்டணத்தை எண்ணி பார்த்து அதன் பர்வதங்களை எண்ணி பார்த்து அந்த காட்சியை தங்களுடைய மனதிலே எண்ணி பார்த்து அப்படி அவர்கள் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்லி பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து கொண்டு அப்படியெல்லாம் ஜெபித்தார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அதுக்கெல்லாம் இதை பயன்படுத்தினார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இதெல்லாம் வந்து யூகங்கள் தான் ஸ்பெக்குலேஷன்னு சொல்லுவாங்க இல்லையா யூகங்கள் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான் சொல்லுகிறாங்க ஆனால் ஒன்று நிச்சயம் என்ன நிச்சயம் இந்த சங்கீதம் ரொம்ப கத்தர் மேலே ஒரு மனுஷன் வைத்திருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற ஒரு சங்கீதமாக இருக்குது முதல் வசனத்திலேருந்து கடைசி வசனம் வரைக்கும் இந்த எட்டு வசனமும் கத்தர் மேலே ஒரு மனுஷன் நம்பிக்கையை வைத்து அவன் அடைகிற அமைதி அவன் பெறுகிற நம்பிக்கை இதை குறித்ததாக இந்த சங்கீதம் இருக்கிறது இதில் முக்கியமாக பார்த்தீர்கள் சொன்னால் ஆறு முறை ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது அது என்ன காப்பார் காக்கிறவர் அப்படிங்கிற வார்த்தை பல்வேறு விதங்களில் வருது காக்கிறவர் காப்பார் அப்படின்லாம் ஒரே வார்த்தை ஏப்ரே மொழியிலும் ஒரே ஒரு வார்த்தை ஷாமார்ன்ற ஒரு வார்த்தை ஆறு முறை திரும்ப திரும்ப வருகிறது வசனம் மூன்று நான்கு நாலில் ரெண்டு முறை வருகிறது பாருங்க உன் காலை தள்ளாட விட்டார் உன் கா உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை ஐந்தாம் வசனத்தை திரும்பி பார்க்குறோம் கத்தர் உன்னை காக்கிறவர் அப்புறம் ஏழு எட்டு வசனங்கள்லாம் மறுபடியும் பார்க்குறோம் கத்தர் உன்னை எல்லா தீங்கு விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் கத்தர் உன் போக்கையும் வரத்தையும் எதிர் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் இப்படி ஆறு முறை திரும்பி திரும்பி வருகிறது அது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இதெல்லாம் ஏன் இன்றைக்கு சுட்டி காட்டுறேன்னா இதை பார்க்கும்போது எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை காமிக்கிறேன் இந்த மாதிரி வார்த்தைகளை பொறிக்க எடுக்கணும் எந்த வசன பகுதியை பார்த்தாலும் திரும்ப திரும்ப வர்ற வார்த்தைகளை ரொம்ப கவனிக்கணும் ஏன்னா அதுதான் அங்கே சப்ஜெக்ட் கத்தர் நம்ம எப்படி காக்கிறாருங்கிறது தான் இங்கே சப்ஜெக்டு இந்த காக்கிறவர் மேலே நம்ம எப்படி நம்பிக்கையை வைத்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் மேற்கொள்ள வேணுமென்றது தான் இங்கே சப்ஜெக்டு அது மட்டும் இல்ல இன்னும் ரெண்டு வார்த்தைகளை கவனிக்கிறோம் ஒன்று என்னன்னா எனக்கு என் அப்படின்னு திரும்ப திரும்ப வருது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதாக என் கண்களை ஏறெடுக்கிறேன் இல்லையா அப்படிலாம் வருது அப்புறம் உன் அப்படின்னு ஆரம்பிக்குது கொஞ்சம் நேரம் வருது உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் அப்படின்லாம் வருது கத்தர் உன்னை எல்லா தீங்குகளை காப்பார் உன் ஆத்மாவை காப்பார் உன் போக்கையும் வரத்து இது கொண்டு என்னென்றையும் காப்பார் இப்படி என் எனக்கு உன் அப்படின்லாம் திரும்ப 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 இங்கே உன் உன்னை அப்படின்னு திரும்ப திரும்ப வருகிறதை நாம் பார்க்கிறோம் அதாவது இது என்ன சொல்கிறாங்க பலர் பல விதமாக சொல்கிறாங்க ஒன்று ஒரு சாதாரண ஒரு இஸ்ரவேலன் அவன் கேட்கும்போது எங்கேருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்கிறான் அவன் ஆசாரியன் இப்படி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறிடுகிறேன் அப்படி ஒரு ஒருத்தன் கேட்க ஒருவன் சொல்ல அப்படி இருந்திருக்கலான்றாங்க இன்னும் சிலர் சொல்கிறாங்க இந்த பிரயாணிகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க கூட்டமாக பிரயாணம் பண்ணும்போது அவர்களுடைய ஆறுதலுக்காக தங்களை பலப்படுத்தி கொள்ளும்படியாக அவர்கள் ஒரு கூட்டத்தார் ஒன்றை சொல்ல அடுத்தவர் இன்னொன்று சொல்லுவாங்களா ஒரு கூட்டத்தார் வானத்தையும் பூமி உண்டாக்குற கத்த எடுத்துக்கிறது எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்ல இன்னொரு கூட்டத்தார் உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிற ஒரு உரங்கார் நாங்கள் இருந்த இவங்களுக்கு சொல்ல இப்படி சொல்லிட்டு இருப்பாருங்க அப்படின்றாங்க இன்னும் சிலர் சொல்கிறாங்க பிரயாணப்பட்டு போகிற தன்னுடைய மகனை பார்த்து ஒரு தகப்பன் சொல்லுகிற வார்த்தைகளை இவை இவைகள் கத்தர் உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிற ஒரு உரங்கார் அப்படின்னு மகனை பார்த்து தகப்பன் சொல்லுகிறான் அப்புறம் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு மகன் சொல்கிறான் தகப்பனை பார்த்து இப்படி ஒரு சம்பாஷணையில் வர்றதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் யூகங்கள் தான் மறுபடியும் எல்லாம் இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் ஒன்று ஒரு விதத்தில் நிச்சயமாக நம்ம எழுத எடுத்துக்கொள்ளலாம் நான் நினைக்கிறேன் இந்த சங்கீதக்காரனே என்ன நம்ம எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்குது அநேக நேரத்தில் எத்தனை பேர் நீங்களே உங்களோட பேசியிருக்கீங்க எனக்கு ஒத்தாசை வரும் பர்வத நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தி பூமியை உண்டாக்கின கத்த எனக்கு ஒத்தாசை வரும் சொல்லுங்க எனக்கு 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 ஒத்தாசை வரும் எவ்வளோ தூரம் நம்மளே சொல்லி இருக்கிறோம் நமக்கே சொல்லி இருக்கிறோம் அவர் உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிற ஒரு உரங்காருன்னு வேற யாருக்கும் இல்லை நமக்கே சொல்லி உன்னை விட்டுற மாட்டார் உன்னை காப்பார் காலை தள்ளாட விட மாட்டார் கத்தர் உன் பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார் பகலில் வெயிலாகில் இரவில் நிழலாகில உன்னை சேதப்படுத்துவது இல்லை அப்படின்னு நாமளே நமக்கே பேசியிருக்கிறோம் பேசுகிறது ரொம்ப முக்கியம் சங்கீதக்காரன் பல இடங்களில் பேசுகிறத பார்க்குறோம் ஆத்மாவே உனக்குள் ஏன் தேங்குகிறாய் கத்தருக்குள் மனமகிழ்ச்சி ஆயிரு அப்படின்லாம் நாத்மாவை கத்திரை ஸ்தோத்திரி முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியெல்லாம் சொல்லுகிறதே நாம் பார்த்துருக்குறோம் இல்லையா ஆகவே இதையெல்லாம் எண்ணி பார்ப்போம் போக போக சொல்கிறேன் சொல்கிறப்ப நம்ம அதையெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு அப்படியே நாம் ஜெபிப்போம் இப்போ இந்த காரியங்களை மனதில் வைத்து நாம் ஜெபிப்போம் முதலாவது வாழ்க்கை பயணத்தில் சென்று கொண்டிருக்கிற நாம் முதலாவது உங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள் பாருங்கள் கத்திரத்தில் ஜபத்துக்கு வரும்போது சும்மா வெறும் புலம்பி பிரயோஜனம் இல்லை சில நேரத்தில் புலம்புறவா நமக்கு பிரச்சனை இருக்குது கற்றுக்கிட்ட வந்து சொல்கிறோம் தப்பு இல்லை ஆனால் வெறும் புலம்புலேயே ஜபமாக வச்சிக்கூடாது அப்படி விசுவாசத்தை சொல்லுகிற இடமாய் அது இருக்கணும் விசுவாசிக்க ரொம்ப முக்கியம் தண்டி விசுவாசத்தை அறிக்கையிட வேணும் கத்துகிற அப்போ பரலோகமே அட்டென்ஷனுக்கு வருதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்கன்னு சொல்லும்போது ஆகவே எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படி ஆரம்பிப்போம் நம்ம எல்லாரும் முதல்ல கத்திரை துதிப்போம் ஸ்தோத்திரிப்போம் கரங்களை உயர்த்தி நம்முடைய உள்ளங்களை ஏறெடுத்து கத்திரை துதிப்போம் கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே நல்லவரே வல்லவரே உமை துதிக்கிறோம் ஓ முக்கு ஸ்தோத்திரம் 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 கத்தாவே ஓ முக்கு ஸ்தோத்திரங்கள் தேவையிலெல்லாம் அறிந்தவர் கத்தாவே நாங்கள் சொல்லுவதற்கு முன்பதாகவே எங்களுக்கு அறிந்தவர் ஆகவே தான் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னது மட்டும் இல்லாமல் கூப்பிடுறதுக்கு முன்னாலேயே பதில் அளிப்பேன் சொல்லி இருக்கிறீர் அப்பேற்பட்ட அற்புதமான தேவன் சர்வ ஞானி நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் சூழ்நிலையில் அறிந்திருக்கிறீர் நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதை அறிந்திருக்கிறேன் அதன் ஆபத்துகளை அறிந்திருக்கிறீர் எல்லாம் கத்தாவை சூழ்நிலையிலும் அறிந்திருக்கிறீர் கத்தாவே ஓ நீர் பெரியவர் வல்லவர் நல்லவராயிருக்கிறபடியால் அமுக்க ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே ஓமை துதிக்கிறோம் 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 கத்திரை துதிகள் எல்லாரும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஓ ஸ்தோத்ரம் உம்மை நம்மினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதற்கு அமுக்கு ஸ்தோத்ர கத்தாவே ஓ அமுக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் எங்கள் நம்பிக்கை என்று மீது இருக்கிறது கத்தாவே ஓ எங்கள் கண்களை எங்கள் சுற்றி இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து எடுத்து உம் நாங்கள் வைக்கிறோம் கத்தாவே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தாவே ஓ முக்கு ஸ்தோத்ரம் 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 தேவரே உமக்கு ஸ்தோத்ரம் 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 இப்போ எல்லாம் சொல்லுவோம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் கத்தாவே எனக்கு எனக்கு உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு ஒத்தாசை உம்மிடத்திலிருந்து உண்டாகிறபடியால் அமுக்கு ஸ்தோத்திரம் ஓ நீரே எனக்கு ஒத்தாசையை கொடுக்கிறவராய் அனுகூலத்தை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறபடியால் அமுக்கு ஸ்தோத்திரம் எனக்கு ஒத்தாசைக்கு நீர் இருக்கும் போது எனக்கு குறைவே இல்லை கத்தாவே எனக்கு ஒத்தாசை உம்மிடத்திலிருந்து வருகிறபடியால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கர்த்தாவே ஓ என் கண்களில் எல்லா இடங்களிலிருந்தும் எடுத்து உம் மீது நான் வைக்கிறேன் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என் கண்களை எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகி உம்மை நோக்கி நான் ஏறெடுக்கிறேன் தேவனே உமுக்கு ஸ்தோத்திரம் ஓ முக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் நீர் என்னை காக்கிறவர் நீர் உறங்காதவர் நீர் கத்தாவே எல்லா தீங்குக்கு விலைக்கு காக்கிறவர் நீர் ஆத்துமாவை காக்கிறவர் உமை துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் எனக்கு எனக்கு கத்தாவே உமிடத்திலிருந்து ஒத்தாசை உண்டு உண்டாயிருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஓய் என் நாத்துமாவோடு கத்தாவே நானே சொல்லுகிறேன் உனக்கு ஒத்தாசை உண்டு உனக்கு பாதுகாப்பு உண்டு உனக்கு எல்லா தீங்களிலிருந்து பாதுகாப்பு உண்டு இயேசுவன் நாமத்தில் அது உண்டு தேவனாகிய கர்த்தர் எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் உங்களுக்கே நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் உங்கள் ஆத்மாவோட பேசுங்கள் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் நல்லவர் வல்லவர் ஓ போதுமானவர் போதுமானவருக்கு அதிகமானவராய் அவர் இருக்கிறார் ஸ்தோத்திரங்கர்த்தாவே ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனே ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரங்கர் தாவே ஓமை துதிக்கிறோம் தேவனே எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரங்கர் தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் தாவே காக்கிறவர் காக்கிறவர் என்று ஆறு முறை வருது இல்லையா காக்கிறவர் காக்கிறவர் அதை அறிக்கை செய்வோம் ஆறு முறை வருது குறைஞ்சது ஆறு தடவை அதை நம்ம சொல்ல வேணாமா தேவன் என்னை காக்கிறவர் என்ன ஆண்டவர் என்னை காக்கிறவர் சொல்லுங்கள் என்னை காக்கிறவர் என் தேவன் என் தேவன் என்னை காக்கிறவர் என்னை காக்கிறவர் என்னை காக்கிறவர் என்னை காக்குறவர் என்னை எல்லா தீங்குக்கு வளக்கி காக்கிறவர் என்னை அவர் என்னை காக்குறவரே உமை துதிக்கிறேன் கத்தாவே என்னை காக்குற நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கத்தாவே ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 தேவனே ஓ உமக்கு ஸ்தோத்திரம் என்னை காக்குற அப்படி கிருவைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்னை காத்து கொள்ளுகிற அப்படி கிருவைக்காக உமக்கு கத்தாவே ஓ முக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்டைய பயத்தை எல்லாம் அகற்றி போடுகிறேன் சந்தேகங்களை எல்லாம் நீக்கி போடுகிறேன் ஓ என்னுடைய பாரங்களையெல்லாம் இன்றைக்கு இறக்கி வைக்கிறேன் இறக்கி வைக்கிறேங்கத்தாவை எனக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவண்டத்திலிருந்து ஒத்தாசை வரும் ஓ முக்கு ஸ்தோத்திரம் எனக்கு விசேஷமான ஒத்தாசை நீர் கட்டளையிடுகிறபடி எடுக்கிறபடி முக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எனக்கு அனுகூலமாய் நீர் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் ஓ என்னை தேவையெல்லாம் சந்திக்க போதுமானவரும் போதுமானவருக்கு இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்ர கத்தாவே ஓ முக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறேன் கத்தாவே ஆதாரமாக இருக்கிறீர் என்னை காக்கிறதுக்கு நீர்தான் ஆதாரம் ஓ முக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் எந்த ஆபத்தும் என்னை தொடுவதில்லை என்கிறபடி ஆளுமுக்கு அமுக்கு ஸ்தோத்திரம் அணுகுவதில்லைங்கிறபடியால் ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் எல்லா ஆபத்துகளை காட்டிலையும் நீர் பெரியவராக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் ஒரு கோட்டை மரணுமா எனக்கு இருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கத்தாவே மை துதிக்கிறோம் 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 தேவனே உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே பாருங்க பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியும் இந்த கொரோனா பிரச்சனையும் தெரியும் உங்கள் வீட்டு பிரச்சனையும் தெரியும் பொருளாதார பிரச்சனையும் தெரியும் குடும்ப பிரச்சனை தெரியும் உங்கள் மனதில் இருக்கிற கவலைகள் தெரியும் எல்லாம் தெரியும் காற்று அதனால் ரொம்ப கவனத்தை அதில் செலுத்த வேணாம் அது அவருக்கு தெரியும் கவனத்தை எங்கே செலுத்தணும் அவர் எனக்கு என்னவாக இருக்கிறார் அவர் என்னை காக்கிறவர் அவர் யார் எனக்கு எப்படி அவரிடத்துலேருந்து ஒத்தாசை வருது அவர் எவ்வளோ பெரியவர் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு போதுமானவர் என்கிறதுல கவனம் செலுத்தணும் ஜபத்தில் இது செய்யணும் பாருங்கள் ஜபம் அப்போ தான் வல்லமே ஜபமாக இருக்கும் நிறைய பேர் சொல்கிறது நான் இத்தனை மணி நேரம் ஜவம் பண்ணேன் நான் அத்தனை மணி நேரம் ஜவம் பண்ணேன்னாக்கும் கால் கடுக்க ஜவம் பண்ண நாக்கும் அது எது முக்கியத்துவத்தை செ கொடுக்க கூடாதோ அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறேன் மணிக்கணக்கை பார்த்துட்ருவேன் எவ்வளோ நேரம் ஒன்று கால் இதாச்சா காப்பு காய்ச்சிதான்றதா அந்த காலத்தில் சொல்லுவாங்க முட்டியை காமி நீ என்ன கிறிஸ்தவன் நான் சொல்கிறேன்னா ஸோ இது இதிலெல்லாம் இப்போ மேஜர் பண்ணிட்டோம் மைனரை வந்து மேஜர் ஆகிட்டோம் மத ரீதியாக இதை கொண்டு வந்துட்டோம் ஜபம்ன்ற ஆக்டிவிட்டியே ஒரு ஆவிக்குரிய இதாக இல்லாமல் ஒரு விஸ்வாசத்துக்கு அடுத்த காரியமாக இல்லாமல் ஏதோ நம்முடைய பெரும் முயற்சிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துவிட்டோம் ஜபங்கிறது நம்முடைய பெரும் முயற்சி இல்லைங்க ஜபம்ங்கிறது நமக்கு கிடைக்கப்பெற்ற ஸ்லாக்கியம் கத்தை நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்லாக்கியம் நாம் கத்த இடத்துல வர முடிகிறது அவரை நோக்கி கூப்பிட முடிகிறது அவரை பற்றி கொள்ள முடிகிறது கண்களை அவரடத்துல ஏறெடுக்க முடிகிறது அவர் நமக்கு ஒத்தாசையும் அனுகூலத்தையும் உண்டாக்குகிறவராய் அவர் இருக்கிறார் சரி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொன்னதுனால ஒரு மலையை அவன் நம்பி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை இந்த அர்த்தத்தை பாவங்க அப்படி எழுதினப்போ என்ன அர்த்தத்தோடு எழுதினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று அந்த மலைகளை எல்லாம் உண்டாக்கின கத்தரை நம்பி இருக்கிறான்ங்கிறது தான் அது காட்டுகிறது அதைத்தான் அவங்க இம்ப்ளை பண்ணுறாங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க ஆகவே மலைகளை நம்பி இல்லை நாம் வந்து இயற்கை ஆராதிக்கிறது இல்லை மலையும் காடையும் அதையும் அதையும் தொழுது கொள்ளுகிறது இல்லை ஆராதிக்கிறது இல்லை எல்லாம் அற்புதமாய் உண்டாக்கினவர் ஒரு இருக்கிறார் இவைகளை காட்டிலும் பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார் நாம் காண்கிற பர்வதங்களை காட்டிலும் பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார் இதெல்லாம் உண்டாக்கின ஒருத்தர் இருக்கிறார் அவரை நம்பிராம இருக்கிறோம் இது எல்லாம் அந்த காலத்து மக்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் அதைத்தான் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பர்வதங்கள்னு சொல்லும்போது அந்த காலத்துல புறஜாதி மக்கள் இஸ்ரேவேல் மக்களை சுற்றி வாழ்ந்து கொண்டிருந்த இந்த புறஜாதி மக்கள்லாம் இந்த மலைகளை ரொம்ப விசேஷமா எண்ணார்கள் தெய்வங்கள் மலையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மலையில போறதும் வர்றதுமா ஆராதிக்கிறதுமா இருந்தார்கள் இந்த காணானியர்களுடைய மதங்கள்ல அப்படிப்பட்ட நம்பிக்கைகள்லாம் இருந்தது பாருங்க மலை மேலே தான் தெய்வம் இருக்குதாக்கும் சொல்லி அங்கே போய் ஆராதிக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் சங்கீதக்காரன் வந்து அந்த அந்த நம்பிக்கை தங்களுடையது கிடையாது என்று தான் நீங்கள் சொல்லுகிறான் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்லுகிறான் இல்லை இல்லை நான் வந்து பர்வதத்தின் மேலே நம்பிக்கை வைத்தில என்ன சொல்கிறான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களையே எடுக்கிறேன் சொல்லிட்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் மலையிட்டது இல்லை மலையில் ஒன்றும் கிடையாது இயற்கையில் ஒன்றும் கிடையாது அதுலேயும் எதுலையும் ஒன்றும் கிடையாது சிருஷ்டிக்கப்பட்டவிலாம் வணங்குகிறது கிடையாது அதுலேருந்து ஒன்று ஒத்தாசை ஒன்று வரப்போகிறது கிடையாது சிருஷ்டித்தவர் சிருஷ்டிப்புகளை காட்டிலும் பெரியவர் அவரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்கிறான் இல ரிஜெக்ஷன் ஆஃப் தட் ஐடியா தட் மவுண்டன்ஸ் பிளேசஸ் மலைகளில் தான் கடவுள் இருக்கிறாரு அங்கேருந்து இந்த மலையில் தான் எனக்கு ஒத்தாசை வரும் அல்லது மலையே தெய்வமாக இருக்குது இப்படிலாம் நம்புகிறதெல்லாம் கிடையாது அதையெல்லாம் தாண்டி அந்த மலைகளை உண்டாக்கினவர் அற்புதமான பர்வதங்களை உண்டாக்கினவர் என் தேவன் அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது என்று சொல்லுகிறார் கவனிக்கணும் சார்ல்ஸ் பேர்ஜன்னு ஒரு பெரிய பிரீச்சர் இருந்தார் இல்லையா அவர் இப்படி சொல்கிறார் இதை கேட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஜெயிக்க முடியும் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா த பர்பஸஸ் ஆஃப் காட் த டிவைன் அட்ரிபியூட்ஸ் த இம்யூட்டபுள் ப்ராமிசஸ் த கவனன்ட் ஆர்டர் இன் ஆல் திங்ஸ் அண்ட் ஷுர் த ப்ராவிடன்ஸ் த ப்ரீ டெஸ்டினேஷன் அண்ட் ப்ரூவ்டு ஃபேத்ஃபுல்னஸ் ஆஃப் த லார்டு தீஸ் ஆர் த ஹில்ஸ் இன் விச் டு விச் வி மஸ்ட் லிப்ட் அப் ஐஸ் அண்ட் ஃப்ரம் தீஸ் அவர் ஹெல்ப் மஸ்ட் கம் ரொம்ப அழகாக சொல்றாரு பாருங்க சங்கீதங்களை பற்றி அவர் ரொம்ப அழகாக எழுதுறார் அவர் சொல்கிறாரு பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறி எடுக்கிறேன் வானத்தி பூமி உண்டாக்கின கத்திடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும்னா அர்த்தம் என்னவான் பர்வதங்களுக்கு நேராகன்னா எந்த பர்வதத்துக்கு நேராக அவன் சொல்கிறது ஏதோ உண்டாக்கின வெறும் மலை ஒன்று கூத்துக்கள் மாதிரி உட்காந்துட்டு இருக்கு அதுக்கு நேராக இல்லை அந்த பருவத்துக்கு நேராக அல்ல த பர்பஸஸ் ஆஃப் காட் தேவனுடைய நோக்கங்கள் என்னை உங்களையும் இந்த உலகத்தில் பிறக்க வச்சார் அழைச்சார் நடத்திட்டுருக்கிறார் என்ன நோக்கம் வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் உலகத்துக்கு என்ன நோக்கம் வச்சிருக்கார் அது ரெண்டாவது தேவன் எப்படிப்பட்டவர் டிவைன் ஆட்ரிபியூட்ஸ் அவர் எப்படிப்பட்டவர் அதை மனசில் வைக்கிறோம் அது ஒரு பர்வதம் ஒன்று தேவனுடைய நோக்கம் அது ஒரு பர்வதம் அதை நோக்கி பார்க்குறோம் அவருடைய நோக்கங்களை நோக்கி பார்க்குறோம் பர்வதங்களுக்கு நேராக கண்களை எடுக்கிற நேர நேர் எடுக்கிறேன்னா நோக்கங்களை நோக்கி பார்க்குறோம் ரெண்டாவது அவருடைய சுவாபத்தை நோக்கி பார்க்குறோம் நல்லவர் வல்லவர் போதுமானவர் அன்பானவர் இதெல்லாம் நோக்கி பார்க்குறோம் மூணாவது பர்வதம் என்ன சொல்கிறாரு இம்மியூட்டபிள் ப்ராமிசஸ் அதாவது மாறாத வாக்கு தத்தங்கள் நாலாவது அவருடைய உடன்படிக்கை உடன்படிக்கையை மீறவே முடியாது பாருங்கள் அது உடன்படிக்கைங்கிறது ரொம்ப சீரியஸான விவகாரம் இந்த காலத்தில் வந்து பேப்பரில் எழுதி கொடுத்தா கூட அது சீரியஸ் கிடையாது அந்த காலத்தில் உடன்படிக்கைங்கிறது ரொம்ப சீரியஸான அது மீற முடியாது உடன்படிக்கை அது ஒரு பர்வதம் நாம் நோக்கி பார்க்குற பர்வதம்ன்றார் இன்னொன்று தேவனுடைய ப்ராவிடன்ஸ் ப்ராவிடன்ஸ்னால் அவருடைய திட்டங்கள் அவருடைய அழைப்பு அவருடைய பராமரிப்பு இதையெல்லாம் என்னை பார்க்க வேண்டும் ப்ரீடெஸ்டினேஷன் அவருடைய முன்குறித்தல் அது ஒரு பர்வதம் நம்ம முன்கூறித்திருக்கிறார் நமக்குன்னு ஒரு லக்கை வைத்திருக்கிறார் ஒரு டெஸ்டினியை வைத்திருக்கிறார் இது ஒரு பர்வதம் இன்னொன்று த ப்ரூவ் அண்ட் ஃபெய்த் ஆஃப் த லாட் கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது மறுபடியும் 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 அது ஒரு பர்வதம் இந்த பர்வதங்களை தான் நோக்கி பார்க்கணுன்றார் எத்தனை பேர் இந்த பர்வதங்களை நோக்கி பார்க்க போகிறீங்க நாம் அதை செய்வோம் இப்போ ஜபத்தில் செய்வோம் பாருங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை புரிந்து கொள்ள இதெல்லாம் கொஞ்சம் தியானிக்கணும் வசனங்களை எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக கண்களா ஏதோ என்னமோ இருக்குதுன்னு கிடையாது நம்மளும் அந்த மலைக்கு போயிட்டா வந்துடும் எல்லாம் அப்படின்னு கிடையாது கிடையாது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்கள்னா இந்த மாதிரி ஒரு அர்த்தத்தோட தான் அது நிச்சயமாக இருக்க வேண்டும் நம்ம எல்லாரும் முதலாவது தேவடைய நோக்கங்களுக்காக நோக்கங்கள் என்கிற பர்வதத்தை நோக்கி பார்ப்போம் சொல்லி சொல்லி ஜெயிப்போம் எனக்காக உங்களுக்காக வச்சிருக்கிற நோக்கம் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்ற வரைக்கும் அவர் நம்மளை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் விட மாட்டார் அவர் கடைசி வரைக்கும் கொண்டு செல்வார் எத்தனை பேர் நம்புறீங்க அதை எண்ணிப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்காக அவர் வைத்திருக்கிற நோக்கம் அதையும் எண்ணிப்பாருங்கள் அது சொல்லி சொல்லி ஜபிப்போம் கத்தாவே அப்படியே நோக்கங்களுக்காக முக்கிய ஸ்தோத்திரம் அப்படி நோக்கங்கள் பெரியது கத்தாவே எல்லாவற்றையும் வரைந்து வனைந்து வைத்திருக்கிறவர் நீர் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்திருக்கும் அனந்த ஞானத்தினால் எல்லாவற்றையும் உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன் உலகத்தில் என்னை பிறக்க வைத்து கத்தாவை இந்த ஊரில் இந்த நாட்டில் இந்த இந்த சூழ்நிலையில் என்னை வைத்து கத்தாவே இந்த ஒரு பதவியில் வைத்து இந்த ஒரு பொறுப்பில் வைத்து இந்த ஒரு ஊழியத்தில் வைத்து என்னை நீர் வைத்திருக்கிறீர் என்பதை நான் என்னை பார்க்கிறேன் கத்தாவே உங்களுடைய நோக்கங்கள் மிக பெரியது நோக்கங்கள் பரிசுத்தமானது உடைய நோக்கங்கள் உன்னதமானது மலைகளை பெயர்ந்து போனாலும் இந்த நோக்கங்களை எவரும் பெயர்க்க முடியாது ஓ முக்கு ஸ்தோத்திரம் நீர் செய்ய நினைக்கிறதே நிச்சயமாக செய்து முடிப்பீர் ஜெபியுங்கள அப்படி செய்ய நினைக்கிறது என்னை வைத்து நீர் செய்ய நினைக்கிறதே நீ நிச்சயம் செய்து முடிப்பீர் என் வாழ்க்கை விண் போகாது நான் உண்மை நம்பி இருக்கிறேன் நீர் எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் உடைய நோக்கங்கள் உன்னதமானவைகளாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரங்க தாவே அப்படியே நோக்கங்கள் பெரிதாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் 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 மாறாதவைகளாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் அதை எவரும் மாற்ற முடியாத ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கத்தாவே அதையெல்லாம் நிறைவேற்றுவேர் என்கிற நம்பிக்கை எனக்கு இன்றைக்கு உண்டாயிருக்கிறதே இருக்கா அமுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனே முக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நல்லா பிடிச்சிங்க நோக்கங்களை இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கிட்டு ஜெவம் பண்ணுங்க அத நோக்கங்கள் என்னை குறித்த நோக்கம் உலகத்தை குறித்த நோக்கம் என்னுடைய குடும்பத்தை குறித்த நோக்கம் என் பிள்ளைகளை குறித்த நோக்கம் பேர பிள்ளைகளை குறித்த நோக்கம் என்னுடைய வம்சத்தை குறித்த நோக்கம் அவர் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் சொல்றாரு தலைமுறை தலைமுறையா பார்த்துட்டு இருக்காரு நமக்கெல்லாம் ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரு நமக்கு மட்டும் இல்லை நம் பின்வரும் சந்ததிக்கும் நோக்கத்தை வச்சிருக்காரு நோக்கங்களுக்காக நம் கத்திரை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் ஆராதிப்போம் கத்தாவே நமக்கு ஸ்தோத்திரம் இந்த நோக்கங்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே ஸ்தோத்ரம் நோக்கங்களின் தேவனாய் இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் நோக்கங்களின் தேவனாய் இருக்கிறபடி நமக்கு ஸ்தோத்திரம் நோக்கங்கள் உன்னதமானவையா ஆளுமுக்கு ஸ்தோத்திர கத்தாவே ஸ்தோத்திரம் தேவனே முக ஸ்தோத்திரம் உன்னதமான உடைய நோக்கங்களுக்காக முக ஸ்தோத்திரம் எந்த சத்ருவும் எந்த சூழ்நிலையும் அழிக்க முடியாத நோக்கங்களுக்காக முக ஸ்தோத்திரம் கெடுக்க முடியாத நோக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் 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 பாருங்க ஜபம் எப்படி போகுதுன்னு பிரச்சனைகளை படுத்தவே கூடாது ஜபத்தில் தெரியப்படுத்தலாம் ஆனால் கூடாது ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பம் தான் அதனால தான் சொல்லியிருக்கு பாருங்க சும்மா சொல்லி புலம்புறது கிடையாது கத்திர தான் பெருசு படுத்தணும் அவருடைய காரியங்களை படுத்த வேண்டும் ரெண்டாவது டிவைன் அட்ரிபியூட்ஸ் அவருடைய தெய்வீக ஸ்வாபங்கள் தேவனுடைய சுவாபங்கள் அவர் யார் ரெண்டு ஸ்வாபம் ரொம்ப முக்கியம் அவர் வல்லவர் ரெண்டாவது அவர் உண்மை உள்ளவர் வல்லவர் அவர் உண்மை உள்ளவர் எத்தனை பேர் நம்புகிறீங்க இந்த ரெண்டுக்குள்ள எல்லாத்தையும் அடைக்கிடலாம் மற்ற எல்லா ஸ்வாபங்களையும் இதுக்கு அடியில் கொண்டாந்துடலாம் ரெண்டு கேட்டகரியே போதும் ரெண்டு கேட்டகரி அவர் வல்லவர் அவர் உண்மை உள்ளவர் சொல்லுங்க வாயை திறந்து வல்லவர் உண்மை உள்ளவர் தாவே நீர் வல்லவர் உண்மை உள்ளவர் ஓ அதை ஜெபிப்போம் வல்லவரும் உண்மை உள்ளவருமா இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஓ உமக்கு ஸ்தோத்திரம் உடைய வல்லமைக்கு புறம்பானது ஒன்றுமில்லை உமால் செய்யக்கூடாது ஒன்றுமில்லை உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்ல கத்தாவே ஓமுக்கு ஸ்தோத்திரம் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை கத்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டு பதில் வேதம் கொடுக்கிறதே கத்தாவே நீர் அற்புதங்களை மகத்தான காரியங்களை நினைத்து கூட பார்க்க முடியாத காரியங்களை செய்கிறவர் ஓமுக்கு ஸ்தோத்திரம் நேற்று மென்றுமென்றும் மாறாதவர் நீர் வல்லவர் உடைய வல்லமையை புரிந்து கொள்ள இரும்பை செய்வீராக நீர் வல்லவர் என்பதை நான் அறிந்து கொள்ள கிருபை கிருமை செய்வீராக ஓ அப்படிய சர்வ வல்லமை ஆற்றல் கத்தாவே பேர் பட்டவர் எவ்வளவு வல்லமையிலே சிறந்தவர் உம்மை காட்டிலும் வல்லமை உள்ளது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது என்பதை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக கத்தாவே அப்பேற்பட்ட தேவனைகள் பரலோகத்தாவே உக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் கத்தாவே ஸ்தோத்திரம் 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 தேவனே நீர் உண்மை உள்ளவராயிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் உண்மை உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஓ உண்மை உண்மைத்துவத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஒருபோதும் பொய் தேவன் உண்மையே பேசுகிற தேவன் அற்புதமாய் காரியங்களை நடத்துகிறவர் உண்மை பேசுகிற தேவன் வல்லமை உள்ளவர் ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 நீர் வல்லவராகவும் உண்மை உள்ளவராகவும் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே ஓஹோமை துதிக்கிறோம் 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 தேவனே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே ஓஹோ முக்கு ஸ்தோத்திரம் உண்மை உள்ளவரே உமை எண்ணி பார்க்கிறோம் உண்மை உள்ளவரே உண்மை சார்ந்திருக்கிறோம் நாங்கள் உண்மை பற்றி கொழுகிறோம் ஓ உம்முடைய காரத்தை நாங்கள் பிடிக்கிறோம் நீர் அதற்கு மேலாக எங்களுடைய காரத்தை பிடிக்கிற பிடித்திருக்கிறீர் எங்களுடைய பிடி தளர்ந்தால் கூட உம்முடைய பிடி ஒருபோதும் தளர்வதில்லை எங்களை நீர் பிடித்து உமக்கு ஸ்தோத்திரம் ஒருபோதும் கைவிடாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் இதெல்லாம் உண்மையாய் சொல்லி இருக்கிறீரே ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறீரே சூழ்நிலைகள் எவ்வளவு பயங்கரமானதாய் இருந்தாலும் எங்களை கைவிடாத நல்ல தேவனே உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோங்கத்தாவே கைவிடாத நல்லவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஓ கைவிடாத வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 எல்லாம் இந்த உலகத்தில் வீசுகிற சூறாவளி காற்றின் மத்தியிலும் எல்லா இறைச்சலின் மத்தியிலும் எல்லா கொந்தளிப்பின் மத்தியிலும் எல்லா நாசமோசங்கள் மத்தியிலும் எல்லா பால் கடிக்கும் கொள்ளை நோயின் மத்தியிலும் பயங்கரங்களின் மத்தியிலும் கத்தாவே எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறபடியால் முக்கு ஸ்தோத்திரம் 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 தேவனே முக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கத்தாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோங்கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் உண்மை உள்ளவர் நீர் வல்லவர் எல்லாரும் சொல்லுங்க கத்தரை துதியுங்கள் கத்தாவே நீர் உண்மை உள்ளவர் நீர் வல்லவர் என்னுடைய வாழ்க்கையில் அது நிரூபிக்கிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் அது நிரூபிக்கப்படுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் நீர் வல்லவர் நீர் உண்மை உள்ளவர் என்பதை ஜனங்கள் காணட்டும் ஓ மக்கு ஸ்தோத்திரம் இந்த உலகம் காணட்டும் நீர் உண்மை உள்ளவர் நீர் வல்லவர் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளட்டுங்க கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்க தா இஸ் இம்யூட்டபுள் ப்ராமிசஸ் ஒண்ணா அது சொல்றாரு பஜன் இம்யூட்டபுல் ப்ராமிசஸ்னா அவருடைய மாறாத வாக்குத்தத்தங்கள் இம்யூட்டபிள்னா மாறாத மாறாத வாக்குத்தத்தங்கள் இன்னைக்கு ஒண்ணு சொல்லிட்டு நாளைக்கு இல்லப்பா அப்படி இல்லை அப்படிப்பட்ட தேவன் அல்லேவர் மாறாத வாக்கு தத்தங்கள் எல்லாரும் அதை எண்ணி பார்த்து நாம் துதிப்போம் வாக்குத்தங்கள் அவைகள் நிறைய பேர் கொடுக்குறாங்க இந்த உலகத்தில் ஆனால் இவர் வந்து மாறாத வாக்குத்தத்து அதனால தான் இவர்த வந்து சொல்லி சொல்லி ஜபம் பண்ணலாம் நம்ம மாறாத வாக்குத்தம் மாறாத வாக்குத்தம் எல்லாரும் வாயத்தரன்னு சொல்லுங்க மாறாத வாக்குத்தங்களுக்கா முக்கு ஸ்தோத்திரம் இப்படியே ஒவ்வொரு வாக்குத்தங்களும் மாறாததா இருக்கிறபடியால ஸ்தோத்திரங்கத்தாவே முக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் குடும்பம் பொருளாதாரம் கையின் பிரயாசம் என்று எல்லா விதத்திலும் எங்களுக்கு நீர் கொடுத்துருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் மாறாத வாக்குத்தங்களா இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் அவைகள் மாறாதவைகளாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரங்க தாவே ஓமை துதிக்கிறோம் தேவனே ஸ்தோத்திரம் 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 மாறாத வாக்குத்தத்தங்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோங்க தாவே மாறாத வாக்குத்தத்தங்களை எண்ணி பார்க்கிறோங்க தாவே ஓமுக்கு ஸ்தோத்திரம் 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 இந்த வார்த்தை வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் சொல்லப்பட்டிருக்குள்ள செய்ய இருக்கும்படி இரவும் பகலும் அதில் தியானமாயிருப்பாயாக அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே சொல்லி இருக்கிறீரே ஸ்தோத்திரம் 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 கத்தாவே ஸ்தோத்ரம் ஆகவே உடைய வார்த்தைகளை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் மாறாத வாக்கு தத்துவங்களை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் இந்த வார்த்தைகளை என்னுடைய வாயில வைக்கிறேன் இருதயத்தில் வைக்கிறேங்கத்தாவே அதை நிரப்புகிறேன் என் மனதை அதனால் நிரப்புகிறேன் முக்கு ஸ்தோத்திரம் நீ சொன்னபடியே எல்லாவற்றையும் ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் வாக்குகளை நிறைவேற்றுகிற அற்புதமான தேவனாய் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் 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 தாவே ஸ்தோத்திரம் தேவனே முக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்திரங்கர் தாவே ஸ்தோத்திரம் சங்கீதம் தொன்னு தொன்னு வாக்குத்தங்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் இந்த வாக்கு ஸ்தோத்திரம் 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 இன்னும் கத்தா வாசனம் முழுவதிலும் பழைய பாட்டிலும் புதிய பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிற அரும் பெரும் வாக்கு தத்தங்களை எல்லாம் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் கத்தாவே வாக்கு தத்தங்களை எல்லாம் எண்ணி பார்க்கிறோம் கத்தாவே ஓ அமுக்கு ஸ்தோத்திரம் என் தேவன் எங்களுடைய எல்லா குறைகளையும் அவருடைய மைமே ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குவார் என்று சொல்லி இருக்கிறதே ஸ்தோத்திரம் போதுமானவர் என்று வேதம் சொல்லுகிறதே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் எல்ஷதாய் தேவனாய் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் 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 எகோவா ஈரேவாய் இருக்கிறபடி ஆள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரங்கர்த்தாவே ஸ்தோத்திரம் தேவை காண்கிறவர் முன்கூட்டி அறிந்திருக்கிறவர் தேவையை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறவர் தேவையில் எலும்பு முன்னதாகவே சந்திக்க சந்திக்கு ஆயத்தமாயிருக்கிற எகோவா ஈரே தேவனாய் நீர் இருக்கிறபடியால் ஆள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரங்கத்தாவே ஓமுக்கு ஸ்தோத்ரங்கர் தாவே துதிக்கிறோம் அப்படி உடன்படிக்கை அடுத்தது இஸ் கவனன் யபத்தில் அது ரொம்ப முக்கியம் பாருங்க நாம் உடன்படிக்கையில் இருக்கிறோம் உடன்படிக்கைனா என்ன உடன்படிக்கைனா அந்த காலத்தில் ரொம்ப சீரியஸான விவகாரம் அது ரெண்டு பேர் உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கிட்டா என்ன சொல்லிக்கிறாங்களா ரெண்டு பேரும் என்னுடையதெல்லாம் உன்னுடையது அப்படின்னு சொல்லிக்கிறாங்களாம் என்னுடையதெல்லாம் முன்னுடையது லிவிங்ஸ்டன் டேவிட் லிவிங்ஸ்டன் பற்றி சொன்னேன் இல்லையா முதல்ல ஆப்பிரிக்காவில் போனார் ஜனங்கள் ரொம்ப முதல்ல அவர் போனப்ப ரொம்ப கடினமாக இருந்தது தான் ஏதோ ஒரு வண்டி மாதிரி வச்சு எல்லாத்தையும் தள்ளிட்டு போயிருப்பார் பிள்ளை சாமான்கள் அது இதெல்லாம் கொண்டு போயிருப்பார் பிள்ளை சின்ன கிராமங்கள் காடு மாதிரி இருக்கிற இடங்களில் போவாராம் போயிட்டு எங்கேயாவது போய் சாப்பிடுற கூட போயிட்டு வர்றதுக்குள்ளே எல்லாம் திருட்டு போயிடுமா பாருங்கள் எல்லாம் தீக்கிட்டு போயிடுவாங்கலாம் இந்த மாதிரி அடிச்சு பிடிக்கிட்டு போகிறோன்னு இருக்கிறான் இல்லை பார்க்காத நேரத்தில் தூக்கிட்டு போகிறோன்னு இருக்கிறான் இதெல்லாம் பாதுகாக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்தது தான் பாருங்கள் ஒரு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது தாங்க முடியாத முடியாதுன்னு யோசித்தாரான் அப்போ ஒரு வில்லேஜில் இருந்த ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு அந்த சீஃப் இந்த ட்ரைபுக்கு ஒரு சீஃப் தலைவன் அந்த மனுஷன் இவர் இப்போ இவருக்கு சொன்ன காரியங்களை நம்பி வந்து இவரிடத்தில் ரொம்ப இணைஞ்சு கொண்டு அவன் ரொம்ப நட்பு பாராட்ட ஆரம்பித்தான்னா நட்பு பாராட்ட ஆரம்பித்தப்போ இவர் ஒரு கிறிஸ்தவர் பாருங்க ஆனால் இவருக்கு இந்த கவனன் பற்றி அவ்வளோ தெரியல அதனுடைய பவரை பற்றி அவருக்கு அவ்வளோ தெரியல ஆனால் ஆதி மக்கள் ஆதி மக்கள் மத்தியில் அந்த கவனன்றது இருந்திருக்குது பாருங்கள் அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியுது அந்த வில்லேஜ் கேப்டன் அந்த வில்லேஜ் சீஃப்க்கு நல்லா தெரியுது அவன் சொன்னான்னா எனக்கு நண்பன் ஆகிட்ட நீ நம்ம ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிட்டான் பாருங்கள் அவன் பெரிய அந்த ஏரியாவுக்கு ஆளாம் இந்த ஏரியானா பல கிராமங்கள் ஊர்கள் எல்லாத்துக்கும் தெரியாது ட்ரைபுக்கே ஒரு பெரிய தலைவர் உடன்படிக்கை பண்ணி கொண்டானான் உடன்படிக்கை பண்ணுறப்பல அதில் பல காரியங்கள் அதில் விருந்து வச்சு எல்லாம் பண்ணி வாக்கு கொடுத்து எல்லாம் பண்ணி பல ப்ரொசீஜர் நடந்துருக்குது அதில் அதில் கடைசியில் என்ன பண்ணாலும் ஒரு தடியை கொடுத்தானாம் நான் பாருங்க அவருக்கு இவர் இங்கிலாந்து தேசத்துலேருந்து போயிருக்கிறாரு ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு ஆள் வெறும் ஒரு தடியை கையில் கொடுத்தானா தடியை கிட்ட கையில் கொடுத்தானே அவர் யோசித்தாரான் என்ன பெரிய இந்த தடியை வச்சு நான் என்னத்தை பண்ணுறது இந்த தடியை கொண்டு வந்து எனக்கு கொடுக்குறாங்க இந்த உடன்படிக்கை அடையாளமாக வச்சுக்கோன்னு அவருக்கு விளங்கல உடன்படிக்கெல்லாம் எவ்வளோ மேன்மையானதுன்றத அப்போ அவருக்கு விளங்கலையா ஏன்னா இந்த முற்காலத்தாள்களுக்கு வழங்குது இப்போ நவநாகரிக உலகத்தில் அதுக்கு அதுக்கு அந்த கான்செப்டே இப்போது சொல்லப்படுகிறது இல்லை என் என்னத்தை தடியை கொடுக்குற நே அப்புறம்தான் விளங்குச்சான் அவர் அதை எடுத்துக்கிட்டு வேறு ஊருக்கு போனாராம் பாருங்க அங்கே ஊருக்கு போன மற்ற ஊர்களுக்கு கிராமங்களுக்கு அந்த ஏரியாவில் அந்த ட்ரைப் ஜனங்கள் மத்தியில் எங்கே போனாலும் எந்த ஊராக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒருவனாக ஒரு வண்டியை தொடலையாம் பாருங்க ஒரு பொருளும் திருட்டு போகலையாம் எல்லாம் பத்திரமா இருக்குது பெரிய மரியாதையான் போகிற இடத்துலலாம் வரவேற்று ரொம்ப இதாக பாதுகாத்து பத்திரமா வச்சுருந்து அனுப்புகிறாங்க அதெல்லாம் அப்போ தான் அந்த தடியினுடைய பவர் ஒரு குழந்தைங்க தடி இல்லை இந்த தடி இல்லை சரி அந்த தடியை கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க இல்லை இல்லை தடி இல்லை அந்த தடிக்கு பின்னாலும் ஒரு மனுஷன் வாக்கு கொடுத்துருக்குறான் என்ன கொடுத்துருக்குறான் நீயும் நானும் உடன்படிக்கையில் இருக்கிறோம் உனக்கு எதாவது ஆபத்துனா நான் வருவேன் உன் மேலே கை வச்சா நான் இருக்கிறேன் அப்படி அதுதான் உடன்படிக்கை உனக்காக என் உயிரை கூட நான் கொடுப்பேன் எப்போ உனக்கு உதவி பண்ணினாலும் நான் இருப்பேன் உனக்கு ஒரு தேவை ஏற்படும்னா நான் இருப்பேன் உனக்கு ஒரு ஆபத்து ஏற்படுதுன்னா நான் அங்கே இருப்பேன் தான் உடன்படிக்கை உன்னை காப்பேன் உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் தான் உடன்படிக்கை ரெண்டு பேரும் அப்படி ஒரு ஒப்பந்தம் அப்போ அவ்வளோ பெரிய வில்லேஜ் சீஃப் உடைய ஒப்பந்தம் கிடச்சது இவருக்கு எவ்வளோ பெரிய லாபகரமாக ஆயிடுச்சு பாருங்கள் பயணமே ரொம்ப இனிதா இனிமையானதாகிடுச்சு ஆயிடுச்சு அப்படி சொல்கிறார் அந்த ட்ரைப் மக்கள் மத்தியில் பெரிய ஒரு மரியாதையும் அந்தஸ்தும் அவருக்கு உண்டாச்சு நான் சொல்லுகிறேன் தேவாதி தேவன் நம்மோடு கூட உடன்படி உடன்படிக்க பண்ணியிருக்கார் ஏசு கிறிஸ்து என்கிற மனிதன் நமக்கு ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்து தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை நடந்திருக்குது அதான் கல்வாரி சிலுவை ரத்த உடன்படிக்கை ரத்தத்தை சிந்தி உடன்படிக்கை அதன் விளைவாக தான் வாக்குத்தத்தங்கள் தத்துவங்கள் வேதத்தில் அவை இதெல்லாம் எண்ணி பார்த்து நாம் ஜெபிப்போம் உடன்படிக்கை நாம் கத்திரை ஸ்தோத்தரிப்போம் கத்தாவே எங்களை உடன்படிக்கையின் மக்களாய் நிர் வைத்திருக்கிறபடி முமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே இந்த உடன்படிக்கைக்காக முமக்கு ஸ்தோத்திரம் இந்த உடன்படிக்கையின்படி எங்களை நிற்காக்கிறபடியால் உமுக்கு ஸ்தோத்திரம் ஓ எங்களை கைவிடாது காக்கிற நல்ல தேவனாயிருக்கிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகள் உடைய உடன்படிக்கைக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்கிறோம் கத்தாவே ஓ எவ்வளோ மேன்மையான ஒரு அழைப்பு எவ்வளோ மேன்மையான ஒரு வாழ்க்கை என்பதை நாங்கள் எண்ணி பார்த்து உமை துதிக்கிறோம் கர்த்தாவே உய ஸ்தோத்தரிக்கிறோம் ஓ முக்கு ஸ்தோத்திரம் குமாரனாகி இயேசுவை கொண்டு கல்வாரி சிறுவையில் மனிதனாய் மனிதனுடைய பிரதிநிதியாய் அவரை வைத்து தேவனே எங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன் இயேசுக்கும் உக்கு நடந்த அந்த உடன்படிக்கை மணுவர்க்கத்துக்கு உம்மோக்கு உண்டான உடன்படிக்கையாக இருக்கிறது ஓஹோமுக்கு ஸ்தோத்திரம் அந்த உடன்படிக்கை நிமித்தம் எங்களோடு உடன் இருக்கிறீர் இந்த உடன்படிக்கை நிமித்தம் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் அந்த உடன்படிக்கையை நிமித்தம் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறீர் நம்முடைய உடன்படிக்கை நிமித்தம் எங்களை கைவிடுவதில்லை இந்த உடன்படிக்கை நிமித்தம் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர் தேவைகளெல்லாம் சந்திக்கிறீர் இந்த உடன்படிக்கையின் நிமித்தம் நாங்கள் ஒருபோதும் தனிமையாக இருப்பதில்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உடைய உடன்படிக்கை நிமித்தம் உடன்படிக்கையின் காரணமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமே ஓஹோ முக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரங்க தாவே நாங்கள் செய்த எந்த புண்ணியத்தினாலோ நற்கிரியர்களாலோ அல்ல நீர் கல்வாரி சிலுவிலேயே சுவடு செய்த உடன்படிக்கை அது எங்களுடைய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது ஓ முக்கு ஸ்தோத்திரங்கள் தாமே உடன்படிக்கை காக்கிற உடன்படிக்கையாக இருக்கிறது உமக்கு ஸ்தோத்திரம் நடத்துகிற உடன்படிக்கையா இருக்கிறது உமக்கு ஸ்தோத்திரம் தேவையில்லை சந்திக்கிற உடன்படிக்கையா இருக்கிறது உமக்கு ஸ்தோத்திரம் ஓ முக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அந்த பர்வதங்களுக்கு நேராக கண்களை உயர்த்துகிறேன் உடன்படிக்கை என்கிற பர்வதம் அந்த மலைங்க ஏதோ எங்கேயோ மலை வைக்கல கர்த்தர் உடன்படிக்கையில் எல்லாத்தையும் வச்சிருக்கிறார் ஓ முக்கு ஸ்தோத்திரம் கண்களை அந்த பர்வதத்துக்கு நேராக உயர்த்துங்கள் அவருடைய நோக்கங்கள் என்கிற பர்வதத்துக்கு நேராக அவருடைய சுவாபங்கள் என்கிற பர்வதத்துக்கு நேராக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கர்த்தாவே உடைய உடன்படிக்கைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் இந்த உன்னதமான உடன்படிக்கையை நாங்கள் எண்ணி பார்க்கிறோகர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ப்ராவிடன்ஸை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் உம்முடைய பராமரிப்பு உம்முடைய ப்ரொடெக்டிவ் கேர் எங்களை பாதுகாக்கிற அந்த காரியத்தை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஓ முக ஸ்தோத்திரம் எங்களுக்காக நீ நியமித்திருக்கிற காரியங்கள் எண்ணி வைத்திருக்கிற காரியங்கள் எங்களுக்காக வைத்திருக்கிற நல்ல நோக்கங்கள் சித்தங்கள் இதெல்லாம் தான் ப்ராவிடன்ஸ் என்று என்கிற வார்த்தை எங்களுக்கு சொல்லுகிறது ஆகவே உங்களுடைய நோக்கங்கள் உங்களுடைய சித்தங்கள் எங்களுடைய எதிர்காலம் அதற்கு வேண்டிய பராமரிப்பு இவைகளை எல்லாம் கத்தாவே உவர் நீர் கமுமுக்கு எல்லாரும் ஜெபிப்போம் உம்முடைய எதிர்கால திட்டங்கள் நோக்கங்கள் எங்களுக்கு குறித்த எல்லா காரியங்கள் அதற்காக இன்னைக்கு செய்திருக்கிற எல்லா ஏற்பாடுகள் பராமரிப்புகள் கத்தாவே அதுக்காக ஸ்தோத்திரம் நீ திட்டமிட்டு நடத்துகிறவர் கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையின் மேப்பை வரைந்து வைத்திருக்கிறவர் முதத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கர்த்தாவே ஓ அமுக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் பயப்படுவதில்லை வாரங்களை இறக்கி வைக்கிறோம் தாவே ஒவ்வொரு நாளும் எங்களை கரைப்படுத்தி நடத்துகிறபடி முக்கு ஸ்தோத்திரம் எங்களை குறித்த முடிய நோக்கத்தை இந்த பூமியில் நிறைவேற்றி முடிக்கிறபடி ஆளுமுக்கு தாவே முடிக்கிறபடி முக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் ஓ ஓமுக்கு ஸ்தோத்ரம் அது மட்டும் இல்லை ஃப்ரீ டெஸ்டினேஷன் நம்மை முன்குறித்திருக்கிறார் எதுக்கோ உனக்கு முன்குறித்திருக்கிறார் தெரியுமா உங்களை கர்த்தர் கத்தருடைய முன்குறிப்பினால் தான் எல்லாம் நடக்குது இந்த முன்குறிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் கத்தர் வந்து பின் யோசனைன்னு கத்தர் இல்லை பின் யோசனைங்கிறது அவர்கிட்ட கிடையாது தெரியுமா உங்களுக்கு அவர் பிளேயிங் பை இயர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படியே போக போக கேட்டு கேட்டு வாசத்துக்கலான்னு அந்த மாதிரி அப்படி இல்லை அவர் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே கொண்டு போகலாம் அப்படிங்கிறவர் இல்லை அவர் வந்து அப்படி நம்ம நடத்துகிறவர் கிடையாது பேசி ரெண்டு பத்தில் சொல்லி இருக்குது சில நற்கிரியைகள் எல்லாம் நமக்காக நாம் செய்யும்படியாக ஏற்படுத்தி வைத்து விட்டு நாம் எந்த பாதையில் செல்ல வேணுங்கிற மேப்பை கூட வரைஞ்சி வச்சுட்டு அதை வாசிக்கணுங்கிற நேரில் நீங்கள் வாசித்து பாருங்க ஆம்பிளிஃபைட் பைபிளில் வாசித்து பாருங்க ரொம்ப அழகா வரும் நோக்கங்களை வச்சுட்டு திட்டங்களை வச்சுட்டு நம்முடைய வாழ்க்கைக்காக எதிர்காலத்தை காரியங்களை நிர்ணயித்து வைத்து விட்டு நாம் எந்த பாதையில் சென்று எப்படி அதை நிறைவேற்ற வேணுங்கிற அதையும் வரைஞ்சி வச்சுட்டு மேப்பையும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளை ரட்சிக்கவே செய்கிறாராம் அவர் எதுக்கு அந்த காரியங்களை செய்யும்படியாக நிறைவேற்றும்படியாக உங்களை ரட்சிக்கும் போதே உங்களை குறித்த நோக்கங்கள் ரெடி மேப் ரெடி என்ன அற்புதமான தேவன் பாருங்கள் ஆகவே தான் கத்திரை நம்பணும் எல்லா சூழலில் மத்தியிலும் கத்திர நம்ப வேண்டும் ஸ்தோத்திரம் எல்லோரும் அதை ஜபிப்போம் கத்தருடைய அந்த முன் குறிப்புக்காக நான் ஜபிப்போம் கத்தாவே முன் குறித்திருக்கிறீர் அமுக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக முன்குறித்து சில காரியங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கிறீர் கத்தாவே ஒரு வாழ்க்கையை ஒரு எதிர்காலத்தை காரியங்களை நாங்கள் செல்ல வேண்டிய பாதையை நிர்ணயித்திருக்கிறீர் அதனுடைய வழியை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் அதையெல்லாம் வரைந்து வனைந்து வைத்திருக்கிறீர் உருவாக்கி இருக்கிறீர் அதுக்கா ஸ்தோத்திரம் கத்தாவே இப்படிப்பட்ட துன்பங்களின் நேரத்திலே பிரச்சனைகளின் நேரத்திலே அதை எண்ணி பார்க்குறோம் கத்தாவே ஓ முக்கு ஸ்தோத்திரம் எது இருந்தாலும் உடைய நோக்கங்கள் நாங்கள் செல்ல வேண்டிய பாதை எங்களை குறித்த முடிய நோக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற நீர் வல்லவராயும் நல்லவராய் இருக்கிறபடியால் ஆள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கள் தாவே நிறைவேற்றி இருக்கிறபடி அமுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனே முக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கர் தாவே ஸ்தோத்திரங்கள் தாவே துதிக்கிறோம் 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 எங்களை குறித்து மட்டுமல்ல எங்கள் குடும்பத்தை குறித்து எங்களுடைய பிள்ளைகளை குறித்து எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கத்தாவே பிரயோஜனம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழும்படியாக ஒரு பெரிய அழைப்போடு வாழும்படியாக எங்களுடைய அழைப்பை நிறைவேற்றும்படியாக அதுக்காகவே எங்களை ரட்சித்திருக்கிறீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் அந்த நற்கரிகளை செய்யும்படியாகவே எங்களை அழைத்திருக்கிறபடி ஆளமுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனே ஸ்தோத்ரங்கர் தாவே அமுக்கு ஸ்தோத்திரம் 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 தேவனே அமுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரங்கர் தாவே ஓ உடைய முன்குறிப்புக்காக ஸ்தோத்திரம் இது எங்களுக்கு பெரிய ஆறுதல் என்று தருகிறபடியால் அமுக்கு ஸ்தோத்திரம் இந்த எல்லா சூழலின் மத்தியிலும் கத்தர் முன் குறித்ததை நிறைவேற்றாமல் விடார் ஆகவே நான் செய்ய வேண்டியதெல்லாம் பயப்படுவதில்லை நான் செய்ய வேண்டியதெல்லாம் கவலைப்படுவதில்லை ஒவ்வொரு நாளும் கத்தரை ஸ்தோத்தரிப்பது அதை நம்பி இருப்பது கத்தர் எவ்வளோ பெரியவர் என்பதை எண்ணி பார்ப்பது கத்தாவை உண்மை பற்றி கொள்வது உமக்காக வாழ்வது சூழ்நிலையில் பார்க்காம கத்தா உண்மை சேவிப்பது உமக்கு முடிய காரியங்களை செய்வது நீர் எனக்கு சொல்லி இருக்கிற காரியங்களை செய்து செய்து கொண்டே இருப்பது விடாமல் செய்து கொண்டிருப்பது தளராமல் செய்து கொண்டிருப்பது சோர்ந்து போகாமல் செய்து கொண்டிருப்பது நம்பிக்கை கைவிடாமல் செய்து கொண்டிருப்பது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த ஊழியத்தை இந்த காரியங்களை எனக்காக வைத்திருக்கிற காரியங்களே நம்பிக்கை தளராமல் மனம் தளராமல் சோர்ந்து போகாமல் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றின் மத்தியிலும் செய்யும்படியாக கத்தாவே இந்த வார்த்தையில் எனக்கு உதவுகிறபடி ஆளும் ஸ்தோத்திரம் கத்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சூழ்நிலைகளெல்லாம் மாறும் கத்தர் மாறுவதில்லை அவருடைய நோக்கங்கள் மாறுவதில்லை அவருடைய திட்டங்கள் மாறுவதில்லை கத்தர் அவர் நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்கிற நம்பியுமை துதிக்கிறோம் எனக்கு மாத்திரமல்ல கத்தாவே இன்னைக்கு என்னோடு சேர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிற சபையார் அனைவரையும் அவர்கள் எவ்வளவு இருந்து ஜபித்து கொண்டிருந்தாலும் எந்த நாட்டிலிருந்து ஜபித்து கொண்டிருந்தாலும் எந்த சூழ்நிலையிலிருந்து ஜபித்து கொண்டாலும் அவர்களும் கத்தாவே பாரங்களை இறக்கி வைக்கட்டும் சோர்வுரை கத்தாவே விட வேண்டாம் கத்தாவே சோர்வுகள் அகன்று போகட்டும் அதைரியங்கள் நீங்கி போகட்டும் பிரச்சனைகள் மத்தியிலே தேவைகள் மத்தியிலே அச்சுறுத்துகிற சூழ்நிலைகள் மத்தியிலே சோர்வுற்று போகாமல் நம்பிக்கை கைவிடாமல் தொடர்ந்து செல்லட்டும் கத்தாவே தொடரட்டும் தொடரட்டும் கர்த்தாவே வாழ்க்கையை தொடரட்டும் நீர் சொன்ன காரியங்களை செய்யட்டும் கர்த்தாவே நீர் அவர்களுக்கு செய்ய கொடுத்த காரியங்களை நிறைவேற்றட்டும் முழு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் எழுந்து நம்பிக்கையோடு அந்த காரியங்களை செய்யட்டும் கர்த்தாவே ஆசீர்வதிப்பீராக கடைசியாக அவருடைய உண்மைத்தன்மை என்னெல்லாம் பார்த்தோம் பர்பஸஸ் ஆஃப் காட் அவருடைய நோக்கங்கள் அவருடைய ஸ்வாபங்கள் மாறாத வாக்கு தத்துவங்கள் உடன்படிக்கை அவருடைய ப்ராவிடன்ஸ் அதாவது நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் அதற்காக வைத்திருக்கிற பராமரிப்புகள் ஃப்ரீடெஸ்டினேஷன் முன்குறித்தல் நமக்காக முன்குறித்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கார் நம்முடைய அனந்த ஞானத்தின்படி அவைகள் அப்புறம் அவருடைய உண்மைத்துவம் நிரூபிக்கப்பட்ட உண்மைத்துவம் இதுதான் மலைகள் பர்வதங்கள் அந்த பருவத்தை நோக்கி பார்க்குறீங்களா நோக்கங்கள் என்கிற பர்வதத்தை அவருடைய சுவாபங்கள் என்கிற பர்வதத்தை மாறாத வாக்குத்தத்துவங்கள் என்கிற பர்வதத்தை உடன்படிக்கை என்கிற பர்வதத்தை நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் பராமரிப்பு என்கிற அந்த பர்வதம் அதெல்லாம் பெரிய மலை மாதிரி நீக்குது யாரும் அசைக்க முடியாது அதெல்லாம் ப்ரிடெஸ்டினேஷன் நமக்காக அவர் முன்குறித்திருக்கிற காரியங்கள் அது அசைக்கவே முடியாது எந்த மனுஷன் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை அசைக்க முடியாது ப்ரூவ்டு ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட் அவர் உண்மை உள்ளவர்னு மறுபடியும் மறுபடியும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறார் அது ஒரு மலை பர்வதம் அதை நோக்கி பாருங்கள் எல்லாரும் ஜெபிப்போம் கத்தாவியம் கிறிஸ்தோத்திரம் நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடியாலும் முக்கு ஸ்தோத்திரம் உண்மை உள்ள தேவனே உமுக்கு ஸ்தோத்திரம் உண்மை உள்ளவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் ஓமை துதிக்கிறோம் 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 கத்தாவே ஓ நீர் உண்மையாய் எங்களுடைய வாழ்க்கையில் கத்தாவை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி இருக்கிறபடி எங்கள் நடத்துகிறபடியாலும் ஸ்தோத்திரம் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி தருகிறபடியால ஸ்தோத்திரம் பயத்தை எல்லாம் கத்தாவே அகற்றுகிறோம் பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்கிறோம் சோர்வை எல்லாம் அகற்றுகிறோம் கத்தாவே உண்மை துதிக்கிறோம் எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரிப்போம் கத்திரை துதிப்போம் உம்மை துதிக்கிறோம் கத்தாவே உமை ஆராதிக்கிறோம் உமக்கு கனத்தை மகிமையும் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம் உமை துதிக்கிறோம் 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 தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் 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 தேவனே ஸ்தோத்திரம் முடிக்க முடியல அடுத்த வாரம் கண்டிப்பா முடிப்போம் அடுத்த வாரம் மீதியை பார்ப்போம் கொஞ்சம் வந்திருக்கிறோம் ஆனால் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் அதனால் தான் இந்த சங்கீதங்களை இப்படி தியானிக்க வேண்டும் கொஞ்சம் அது கைடன்ஸ் தேவை அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சங்கீதங்களையுமே கவர் இருக்கேன் இந்த கைடன்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃபர்தராக நீங்கள் மெடிடேட் பண்ணி இன்னும் சில காரியங்கள் ஆண்டவர் அங்கங்கே உங்களுக்கு இன்னும் கா காரியங்களை சேர்ப்பார் அதோட அதையெல்லாம் வைத்து நீங்கள் ஜபிக்கலாம் ஜபத்துக்குனே இது உதவும் ஜபம் வல்லமை உள்ளதாக இருக்கட்டும் வீடுகளில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிற ஜபம் உள்ளதாக இருக்கட்டும் ஒரு மணி நேரம் போகிறதே தெரியல பாருங்கள் எவ்வளோ நேரம் நான் ஜபிக்கலாம் நேரம் பிரச்சனை கிடையாது ஜபத்தில் பெரிய வல்லமை இருக்கும் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் இருக்கும் அமையெல்லாம் ஜபிப்போம் பரலோகப்பிதாவே சிந்திக்கிறோம் இந்த நல்ல ஜப வேலைக்காக அவமுக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே ஜபிக்க வாஞ்சி உள்ளங்களில் கட்டளை இருக்கிறபடி அவமுக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே இதை நன்றாய் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு தொடர்ந்து ஜபிக்க வார்த்தையை பயன்படுத்தி ஜபிக்க ஜனங்களுக்கு உதவுவீராக இந்த வசனங்களை தியானித்து அதிக அதிகமாய் கத்தாவே இந்த வசனங்களை பயன்படுத்தி ஜபிக்க நிற்கிறபை செய்தீராக இந்த சூழ்நிலையில் எவ்வளோ பொருத்தமாக இது இருக்கிறது கத்தாவே இன்றைக்கு வல்லமையான விதத்தில் ஜபிக்க எங்கள் கற்றுத்தந்தபடியாலும் கிறிஸ்தோத்திரம் ஜபம் ஒவ்வொரு வீட்டிலும் தொடரட்டும் ஒவ்வொரு வீடும் ஒரு ஜப வீடாக மாறட்டும் தேவ ஆசீர்வாதங்கள் அவள் மீது தங்கி இருக்கட்டும் கரம் பராமரிப்பின் கரம் அவர்களோடு இருக்கட்டும் ஆண்டோரா இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் ஆமே கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக